ஹாய் காய்ஸ் வெல்கம் டு த மெட்ஸ்கில்ஸ் சேனல் ஸோ நம்ம பக்கப்படுகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்டில் வந்து இப்போ நிறையா மிஸ்டேக்ஸ் சொல்கிறாங்க நிறைய டவுட்ஸ் போயிட்டுருக்கு இதில் வந்து இப்போ எது உண்மை எது போய் இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரயில்வே என்ன தான் பண்ண போகிறாங்க எக்ஸாம்ஸ் வைப்பாங்களா இல்லையாங்கிற டவுட்ஸ்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம க்ளியர் ஆகிக்கலாம் காய்ஸ் ஸோ இப்போ வந்து இசிஏ அப்படிங்கிற நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸாம் கண்டக்டிங் ஏஜென்சி சொல்லிட்டு இது வந்து ரெண்டு டைப்பாக கொண்டு போய்ட்டுருக்காங்க ஒன்று வந்து சென்னைங்கிற நேமை யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க சரிங்களா ஜென் ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் இதுதான் என்டிபிசிக்கான இது ஓகேங்களா அந்த பார்த்திங்களா என்டிபிசி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த சென்னையோட சிஜி சிக்ஸ் வரை தான் வந்திருக்கு அதில் இன்னும் செவன் வரல சரிங்களா ஸோ இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகலை கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் தான் ஆகும் அது வேறு விஷயம் ஓகேங்களா இப்போ இவங்க அஜ்மீரில் சென்னைங்கிறது வந்து என்டிபிசி சம்மந்தமான ஜென் ஜீரோ ஒன் அவங்க ஆனால் அஜ்மீர் கண்டெக்ட் பண்ணுறது வந்து சென் ஜீரோ த்ரீ சரிங்களா ஜென் ஜீரோ த்ரீனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஜென் ஜீரோ த்ரீ தான் இது எந்த போஸ்ட்டுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி போஸ்ட் சரிங்களா இது ரொம்பவே கம்மியான வேகன்சி உள்ளது இதுவும் நைன்டீன்லேயே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சரிங்களா இது வந்து அப்ளை பண்ண எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் இது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ரைட்டரானவங்க மெடிக்கல் ரைட்டர் வந்து ரிக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுறவங்க யாருமே பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இதுக்கான எக்ஸாம் கண்டெக்டிங் ஏஜென்சியை தான் வந்து அஜ்மீர் கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அஜ்மீரோட ப்ராசஸ் வந்து செவனுக்கு வந்து அதுதான் போயிருக்கு அதனால் இந்த செவன் சொல்லிட்டு இதை என்டிபிசிக்கு சொல்லி டிலேன்னு சொல்லாதீங்க சரி இந்த செவனில் என்ன தான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் ஜென் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் டே அது வந்து போட்டு பதிமூணு எட்டு ஸோ அதை வந்து மாற்றி விட்டாங்க ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி மாற்றி விட்டாங்க இது வந்து டிலே பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை எப்பவும் டிலே பண்ணுறது தான் கண்டிப்பாக டிலே ஆகதான் செய்யும் ஏன்னா கோவிட் நைன்டீன் சொல்லிட்டு ஒரு ரீசன் இருக்குது சரிங்களா ரைட் இப்போது அஜ்மீர் ப்ராசஸும் சென்னை ப்ராசஸும் தெரிஞ்சிருக்கும் எதுக்கு எது விட்டுட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சிஜி செவனுங்கிறது வந்து அஜ்மீர் தான் விட்டுருக்காங்க இன்னும் சென்னைக்கு விடலை விட்டாலும் அதை தான் எழுதி போகிறாங்க அதுவும் பிரச்சனை இல்லை ரைட்டுங்களா ஸோ அது முடிஞ்சு போச்சு வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் விடலை வெப்சைட்டில் ஆஃபிஷியல் வெப்சைட்டில் எதுவும் விடலை சரிங்களா ஸோ அதே மாதிரி ட்விட்டரில் போய் பார்த்தா ரயில்வே ட்விட்டரில் வந்து அவங்க லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணதுலேயே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படுற நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் ட்ரெயின் வந்து பிரைவேட் செக்டர்ஸில் கொடுக்குறது தான் சரிங்களா அதுவும் சிக்ஸ்டீன் கோச்சஸ் இருக்கிற மாதிரி வச்சு கொடுத்துன்னு சொல்லியிருந்தாங்க இதுவுமே வந்து இன்னும் ட்ரையல் மூடில் தான் இருக்குது டூ தௌசண்ட் த்ரீ அந்த டைமில் தான் வந்து நார்மலாக வரும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு அது வந்து எதுவும் பிரச்சனை பண்ண போகிறது இல்லை ரைட் இன்னொன்று வேக்கன்சி ரிடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி டவுட் வரும் காய்ஸ் ஆர்ஆர்பி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க வேக்கன்சி ரிடியூசிங் வந்து உண்மைதான் பட் ஆன் கோவிங் இப்போ இப்போது போயிடுற ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து எதுவும் பண்ணலை அது எப்பவும் போல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரைட்டுங்களா ஸோ இப்போ ஜாபில் இருக்கிறவங்களில் நிறைய பேரை வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் உண்மை ஜாப்பில் இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா ஆர்ஆர்பியில் அதில் நிறையா ஜாப் வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு என்டிபிசி அண்ட் குரூப் டி இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணவங்களில் வந்து யாரையும் ரிடியூஸ் பண்ணலை அப்படியே ரிடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை நம்ம பண்ணவும் முடியாது ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் வந்து நடத்துறது உண்மை உறுதி சரிங்களா ஸோ வேக்கன்சி ரிடியூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் அது அவங்களோட பிரச்சனை ரிடியூஸ் பண்ணால் நான் பாஸே ஆக மாட்டேன் ரிடியூஸ் பண்ணலனா நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம் சரிங்களா ஸோ அவங்க வந்து இப்போ முப்பதாயிரம் வேகன்சி இருக்குது எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா அதில் ஒரு பத்தாயிரம் வேகன்சி தான் நான் தருவோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பத்தாயிரத்தில் ஒருத்தனா வரும்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை எனக்கு முப்பதாயிரமோ வேணும் அல்லது கூட ஒரு ஒரு லட்சத்தை ஆட் பண்ணி ஒன்றரை லட்சமாக சொல்லுங்கள் அப்படியாவது நான் பாஸ் ஆடாமல் பார்ப்போம்னு சொன்னால் நீங்கள் தயாராகலை அப்படிங்கிறதான் அர்த்தமே தவிர ரயில்வே மேலே தப்பு இல்லை சரிங்களா அவங்க வேக்கன்சி ஐநூறு வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாலுமே அதில் ஒருத்தராக வர்றதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர நீங்கள் வேகன்சி கூப்பிட்டுங்க நாங்கள் அப்புறம் தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராப்ளம் ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா ப்ராப்ளமாக தான் இருக்கும் இது நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கள் நான் உள்ள வரது உறுதி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வர முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த நியூஸை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க வைக்கிறக்குள்ளே ப்ராஸ் நடக்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறோம் சரிங்களா ஸோ அவங்களே ஆஃபீஷியல் வெப்சைட்டில் சொல்லுவாங்க காய் சரிங்களா சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த இயரில் எந்த மாற்றம் பண்ண போறது இல்லை தெரிஞ்சு போச்சு சரிங்களா என்டிபிசி எக்ஸாமே கேன்சல் பண்ணாங்கன்னா அப்போ அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா அது அதுக்கு அவங்க கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லக்கு முன்னாடி நம்மளே அதை பேசி பேசி கேன்சல் பண்ண வச்சுருவோம் போல இருக்குது அளவுக்கு நம்ம வந்து நெகட்டிவாக ஸ்ப்ரெட் இருக்கிறோம் ஸோ அதுதான் தப்பு அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா அவ்வளோதான் கை ஸோ ரயில்வே வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் ரைட்டுங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல் தேங்க்யூ